இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர்ற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேனீக்கள் வாழ்வு பற்றி இதுவரை நாம் அறியாத தகவல்களும் ரகசியங்களும். தேனீக்கள் இந்த உலகில் அழிந்துவிட்டால் மனித இனமும் 4 ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெளிவாக கூறினார். ஐன்ஸ்டீனின் இந்த கூற்றை ஆராய்ச்சி செய்வதற்கு முன் தேனீக்களின் வாழ்வு பற்றி நாம் சற்று பார்ப்போம். தேனீக்களின் வாழ்வு சற்று சுவாரஸ்யமானது. ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி என தேன் கூட்டில் பல தேனீக்கள் இருப்பது நமக்கு தெரியும். அதன் வாழ்க்கை முறை, தேன் எடுக்கும் விதம் பற்றி நாம் அறிந்திருப்பது குறைவு. 20,000 ஈ வகைகளில் 7 வகை மட்டும்தான் தேனி இனம். மணிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் தேனி 100,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தேன் எடுக்கும் திறன் வாய்ந்தது. தேன் எடுக்கும் தேனீக்கள் தங்களுக்குள் சில அசைவுகளை காட்டிக்கொள்ளுமாம். அவைதான் தேனீக்களின் நடனம். தேன் 100 மீட்டர் தொலைவில் இருந்தால் அவை வட்ட நடனம் ஆடுமாம். நீண்ட தூரத்தில் தேன் இருந்தால் அவை அசைவு நடனம் ஆடுமாம். மேலும் சூரியனுக்கு எந்த திசையில் தேன் உள்ளது என்பதை அவை தங்களுக்குள் இந்த நடன அசைவுகள் மூலம் பரிமாற்றிக்கொள்ளுமாம். மேற்கண்ட இந்த ஆராய்ச்சியை செய்ததற்காக 1973 கார்ல் வான் பிரிட்ஜ் என்ற அறிவியலாளருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவ்வாறு வாழும் தேனீக்களின் வாழ்வுக்கும் மனித வாழ்வுக்கும் பல நெருங்கிய தொடர்புகள் உண்டு. இயற்கையில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் நம்முடைய வாழ்வுக்குமே பல தொடர்புகள் உண்டு. இதைத்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறியுள்ளார். சரி, இப்போது ஐன்ஸ்டீன் கூறிய கூற்றை பற்றி பார்ப்போம். தேனீக்கள் அழிந்தால் மனித இனம் 4 ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்று அவர் கூறினார். இந்த கூற்றினை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மகரந்த சேர்க்கைக்கு 80% இந்த தேனீக்கள் தான் உதவியாக இருக்கிறது. மகரந்த சேர்க்கை நடந்தால்தான் தாவர இனங்கள் தோன்றும். காடுகளில் புதிய திடமான தாவரங்கள் உருவாகும். தாவரங்களும் அவை வெளியிடும் ஆக்சிஜனும் இருந்தால்தான் மனித இனம் உயிர் வாழ முடியும் என்பதைத்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆராய்ந்து கூறியுள்ளார். ஆனால் இன்றைக்கு நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்தால் பூக்களில் தேனெடுக்க வரும் தேனி இனம் அழியத் தொடங்கியுள்ளது. மேலும் புவி வெப்பமாதல், அலைபேசியின் கதிர்வீச்சுக்கள் போன்றவற்றால் தேனி இனம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற இயற்கை உயிரினங்களின் பாதிப்பால் எதிர்கால மனித இனம் வெகுவாக பாதிப்படையும். இயற்கையான வாழ்வு முறை மட்டுமே நம் எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றும். மனித இனத்திற்காகவே இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.